டால்பட் டிஜிட்டல் ஆம்பிளிஃபையரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ அப்டேட் கொடுத்துருக்கேன். புது அப்டேட்டில் உங்களுக்கு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டனுடைய வெர்ஷன் அப்டேட் ஆயிருக்கு. கிட்டனுடைய சாஃப்ட்வேர் எல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு சேனலுக்கு ஒவ்வொரு சேனலுக்கான வால்யூம்ஸும் சரி, அதே மாதிரி உள்ள கிளாரிட்டியும் சரி, ஒவ்வொரு சேனலுக்கும் உங்களுக்கு இப்போ வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறதுனால கிட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட நீடுங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு சப்வூஃபர் வந்து 12 இன்ச்சில் லோட் பண்ணுற மாதிரியும், மீதி சேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சில் லோட் பண்ணுற மாதிரி கஸ்டமர் கேட்டிருந்தார். அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு. இதில் இன்புட் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரில் ஆப்டிக்கல் வந்துடும், கோஆக்சியல் டிஜிட்டல் இன்புட்டில் ஆப்டிக்கல் கோஆக்சியல் HDMI ARC வந்துடும். HDMI இன்புட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 HDMI இன்புட் வந்துடும், HDMI ARC சப்போர்ட்டும் உங்களுக்கு இதில் கிடைச்சிடும். எல்லா மோட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி அண்ட் டிடிஎஸ் ரெண்டுமே உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஃப்ரண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா பிளாக் வித் பிளாக் மேட்டில் யூஸ் பண்ணியிருக்கு. க்ளோசி பிளாக் பார்த்தீங்கன்னா சென்டரில் வர மாதிரியும், சைடில் பார்த்தீங்கன்னா மேட் பிளாக் வர மாதிரியும் யூஸ் பண்ணியிருக்கு ஃப்ரண்ட் பேனல். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா சப் ஃபார் வால்யூம் கண்ட்ரோல். இதில் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்டேபிளாக ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சியில் தான் வச்சு கொடுப்போம். JBL சப் ஃபருக்கு உங்களுக்கு செட் ஆகிற மாதிரியான ஃப்ரீக்வன்சி இதில் செட் பண்ணி கொடுத்துருவோம். வால்யூம்ஸ் மட்டும் நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய வால்யூம் கண்ட்ரோலில். ஆன் ஆஃப் சுவிட்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வியூ லைட் வந்துடும், ஸ்டாண்டிங் டைப்பில் வர மாதிரி. ஃபஸ்ட் வியூ லைட், செகண்ட் வியூ லைட்டு. இண்டிவிஜுவல் சேனல்ஸ்க்கான வால்யூம்ஸ் நீங்கள் இதிலே ரெடியூஸ் பண்ணிக்கலாம், தென் ரைஸ் பண்ணிக்கலாம், இதில் வியூ பண்ணிக்கலாம் நீங்கள். ஆம்பிளிஃபையரோட ரிமோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருந்த அதே சேம் ரிமோட் தான் வரும். ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்த்துடலாம். ஆம்பிளிஃபையரோட இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மரில் உங்களுக்கு டைப் 16 யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு தனியாக ஒரு டேப்பிங்கும், பவர் ஆம்பிளிஃபையர் யூனிட் ஒவ்வொரு சேனலுக்கு இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணக்கூடிய சேனல்ஸ்க்கான டேப்பிங்கும் தனித்தனியாக வந்துடும். ரெண்டு டேப்பிங் கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் இது இதிலே இருக்குது. ஒவ்வொரு சேனலுக்கும் பார்த்தீங்கன்னா 8+8 16 ஆம்பியர் இதில் உங்களுக்கு வரும். 16 ஆம்பியரில் செப்பரேட்டாக சப்வூஃபருக்கு தனியாகவும் ஒரு 8 ஆம்பியரும், மீதி சேனல்ஸ்க்கு தனியாக ஒரு 8 ஆம்பியரும் யூஸ் பண்ணியிருக்கு. 30 வோல்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 34 செக்ஷனில் ரெண்டு யூனிட்டுக்கும் தனித்தனியாகவே கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணி பிரிட்ஜ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 5+2 7 சேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. ரெண்டு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கு. ஏசி வித் டிசி சென்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு சென்ஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சப் பூஸ்டர். சப் பூஸ்டர் வந்து சேம் சர்க்யூட் தான், நாம் யூஸ் பண்ணுற ரெகுலர் சர்க்யூட் தான். ரெண்டு சப்வூஃபருக்கும் நல்லாவே பூஸ்ட் ஆகும் உங்களுக்கு, பஞ்சிங் ஓவனும் நல்லா தெளிவாக இருக்கும். பவர் ஆம்பிளிஃபையர் யூனிட் பார்த்தீங்கன்னா 5200-1943 கம்போவில் 4 டிரான்சிஸ்டர் மோனோவில் யூஸ் பண்ணியிருக்கு, செப்பரேட்டாக யூஸ் பண்ணியிருக்கு. எக்ஸாஸ்ட் ஃபேன் பார்த்தீங்கன்னா கூலிங் பர்பஸ்க்காக ரெண்டு இன்லெட்டும் ஒரு அவுட்லெட்டும் வர மாதிரி இதில் டிசைன் பண்ணியிருக்கு. இன்லெட் பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு உள்ள காற்றை ஃபுல் பண்ணி வெளியே வந்து எக்ஸாஸ்ட் ஆகும். பேக் சைடு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கு பாருங்கள். டீகோடர் செக்ஷன் இது தான் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆம்பிளிஃபையரோட பேக் வியூ பார்த்துடலாம். ஆம்பிளிஃபையரோட பேக் வியூ பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசி பிளக்இன் பிளக் அவுட்காக சாக்கெட்டு, அதிலே இன்பில்ட் ஃபியூஸோடு வந்துடும். ஆன் ஆஃப் ஸ்விட்சு, எக்ஸாஸ்ட் ஃபேனு, ஸ்பீக்கர் LS சாக்கெட் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பனானா சாக்கெட் வந்துடும்.
இன்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ 1, ஹெச்டிஎம்ஐ 2, ஹெச்டிஎம்ஐ 3, ஏஆர்சி, ஆப்டிக்கல் கோஆக்சியல், ஆண்டனா உங்களுக்கு தனியாக இதில் செப்பரேட்டாக போட்டு கொடுத்துருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கெய்னர் பர்பஸ்க்காக கண்ட்ரோலர், லைட்டிங் ஸ்விட்சு, ஆம்பிளிஃபையரோட பேக் வியூ அவ்வளோதான். இதே மாடலில் ஆம்பிளிஃபையர் வேணும்னாலும் கேளுங்க, இல்லை இதோட வாட்ஸ் கம்மியாக வேணுனாலும் கேளுங்க, செஞ்சுக்கலாம். ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில்ஸ் அப்புறம் ஷாப்பினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.